வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாதம் 12 தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 12. ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் வருகின்ற எண் 3 குரு பகவானுக்குரிய எண்ணாகும். 12, 10, 2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 8 சனி பகவானுக்குரிய எண்ணாகும். நவகோள்களிலே குருவும் சனியும் சமமானவர்கள். எண்கணிதத்தின் அடிப்படையிலே 3 எண்ணும் 8 எண்ணும் சேர்க்கை பெறுவது சில வகையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பே. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து ராசி அன்பர்களும் புதிய முயற்சியிலே உங்களுடைய முழுமையான எண்ணத்தை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். முடிந்தவரை உங்களுடைய செயல்களிலே முழு கவனம் வையுங்கள். மற்றவர்கள் அவற்றை செய்வார்கள் என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். இன்றைய நாள் உங்கள் செயல் உங்கள் கவனத்தில் இருந்தால் வெற்றிகள் இருக்கிறது. அக்டோபர் மாதம் 12 தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30% தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே வருவதே ஜனன ஜாதகம். அவற்றிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கடக ராசியிலே ஆயில்யம் நட்சத்திரத்தில் இரவு 12:30 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகி மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். எனவே இன்றைய நாள் திங்கள் முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நள்ளிரவு 12:30 பிறகு மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார். இன்றைய திதியாகப்பட்டது தசமி மாலை 4:40 வரை. அதன் பிறகு ஏகாதசி பறக்கின்றது. பொதுவாக சூரிய உதயத்தின் பொழுது இருப்பதே அன்றைய நாளுக்குரிய திதி. ஆனாலும் ஏகாதசி புரட்டாசி மாதத்தில் திங்கட்கிழமை அன்று மாலை 4:40 பிறகே வருகிறது. எனவே இன்று மாலை நீங்கள் விஷ்ணு ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது நன்மையை தரும். திங்கள் அன்று ஏகாதசி வருவது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆனாலும் நாளை தான் சர்வ ஏகாதசி. இன்று மாலை 4:40 பிறகே ஏகாதசி பறந்து விடுகிறது. எனவே இன்று இரவு விஷ்ணு ஆலயம் செல்வது அல்லது சுப்பிரபாதம் கேட்பது
விஷ்ணு சரஸ்நாமம் கேட்பது நன்மைகளை தரும். இன்று எவ்வாறு நீங்கள் இவற்றை வழிபாடு செய்வதன் மூலம் விஷ்ணு பகவானின் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தசமி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சகம். சூரியன் மற்றும் செவ்வாய் திதிசூனிய கிரகங்களாக வந்தால் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். எனவே திதிசூனிய தோஷமகன்று இன்றைய நாள் பாதிப்புகள் இல்லாத வகையாக நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பாகவே இன்று இருக்கும். இன்றைய ராகுகாலமாகப்பட்டது காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 6:00 முதல் 7:00 வரையும், அதன் பிறகு பகல் 12:00 முதல் 2:00 வரையும், பிறகு 3:00 முதல் 4:00 வரையும், பிறகு மாலை 6:00 முதல் 9:00 வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. ஆனால் இன்றைய நாள் ராகுகாலத்திலும் யமகண்டத்திலும் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்கின்றது. ராகுகாலத்திலே உங்களுடைய தந்தை வழி பாட்டி பாட்டன்மார்களை வணங்குங்கள். மேலும் யமகண்டத்திலே உங்களுடைய தாய் வழி பாட்டி பாட்டன்மார்களை வணங்குங்கள். காரணம், இன்றைய நாள் ஆதி, இன்றைய நாள் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்றது. அதன் அதிதேவதை ஆதிசேஷன், நாகராஜா. எனவே இன்றைய நாள் அவரை வணங்குவது சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் நீங்கள் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே உங்களுடைய தந்தை வழி தாய் வழி பாட்டி பாட்டன்மார்களை வணங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கின்றது. இனி நாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், அதன் அதிபதி புதன் பகவான், அதன் அதிதேவதை ஆதிசேஷன். எனவே இன்றைய நாள் ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தை கூறுவது சர்ப்பதோஷங்கள் பெற்றவர்கள், ராகு கேது தசை நடைபெற்று கொண்டிருக்கின்றவர்கள், கோச்சார ரீதியாகவும் ராகு கேது சஞ்சாரம் நன்றாக இருக்கின்றவர்களுக்கும் சரி, சரியாக இல்லாதவர்களுக்கும் சரி, இன்றைய நாள் நாகராஜாவை சர்ப்பராஜாவை ஆதிசேஷனை வணங்குவது மிகவும் யோகத்தை கொடுக்கும். ஆதிசேஷனுக்குரிய காயத்ரி மந்திரம் யூடியூப்பில் இருக்கின்றது. அறிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதற்குரிய லிங்கை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். இருப்பினும் இந்த பீஜ மந்திரத்தை கூறுவது குறைந்தபட்சம் 13 முறை அல்லது அதிகபட்சம் 108 முறை கூறுவதும் யோகத்தை தரும். அந்த மந்திரமாகப்பட்டது ஓ ஸ்ரீ ரீ ஸ்ரீ சர்ப்ப ராஜாய நமக. ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் சர்ப்ப ராஜாய நமக என்கின்ற இந்த மந்திரம் ஆதிசேஷனுக்குரிய மந்திரம். ஆதிசேஷன் நாகத்தின் தலைவன். அவரை வணங்குவதன் மூலம் சர்ப்ப கிரகங்கள் நமக்கு நன்மைகளை புரியும். குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்ற நாளிலே இவற்றை கூறுவது யோகத்தை தரும். மேலும் ஆயில்யம் நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரத்தை கூறுவதும் யோகத்தை கொடுக்கும். அந்த மந்திரமாகப்பட்டது ஓ காம் காம் ஆயில்ய நட்சத்திராய நமக. ஓ கம் கம் ஆயில்ய நட்சத்திராய நமக என்கின்ற இந்த மந்திரத்தை கூறுவதும் மிக மிக அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த உங்கள் நட்சத்திரத்துக்குரிய மந்திரத்தை கூறுவது எப்பொழுதும் நன்மைகளை, தினந்தோறும் கூறுவது யோகத்தை கொடுக்கும். மற்றவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரங்களை கூறுவதன் மூலம் இன்றைய நாள் முழுவதும் நமக்கு நன்மைகளை கிடைக்கும். மேலும் இன்றைய நாள் தசமி திதிக்குரிய வணங்க வேண்டிய தேவி நித்யா தேவி. அதற்குரிய காயத்ரி மந்திரம் யூடியூப்பில் இருக்கின்றது. அறிய விரும்புகின்றவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் லிங்கை அனுப்பி வைப்பேன்.
மேலும் இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே வணங்க வேண்டிய மகரிஷி. இன்று பரத்வாஜ மகரிஷி. ஓம் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியை போற்றி போற்றி. குரு அருளை திருவருளாக பெறுவீர்கள். இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். திங்களன்று சந்திர பகவானுக்குரிய தானியம் பச்சரிசி. அந்த பச்சரிசியை சிறிதளவு நீரிலே ஊற வைத்து குளித்துவிட்ட பிறகு அந்த நீரிலே, அதாவது பச்சரிசி ஊறிய நீரிலே முகத்தை கழுவிவிட்டு ஒரு 2 நிமிடங்கள் கழித்து சாதாரண நீரிலே முகத்தை கழுவி கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் மனோகாரகன் சந்திர பகவானின் அருள் பரிபூர்ணமாகவும் கிடைக்கும். இன்றைய நாள் மனம் சந்தோஷமாக எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஆற்றல் திறனையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய வலிமை வல்லமை விற்பட்டு இன்றைய நாள் வெற்றியை பெறக்கூடிய தினம். இனி நாம் இன்றைய நாளிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள் உங்களுக்கு சாதகமானது. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் 4ஆம் இடத்திலே தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். யோகாதிபதியான குருவும் ஆட்சி பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்திலே சூரியன் மிகவும் அற்புதமாக ராசியாதிபதி செவ்வாயுடைய பார்வையை பெறுகிறார். 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் புதனோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றது. இருப்பினும் மந்திர பகுதியிலே ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தையும் அதே போல் ஆயில்யம் நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை சிறிது நேரம் கேளுங்கள் அல்லது 10 முறையாவது கூறுங்கள். அவ்வாறு கூறுகின்ற பொழுது இன்றைய நாள் யோகங்கள் நிலவும். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி 12ஆம் இடத்திலே இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற அமைப்பு பாதிப்புகள் இல்லை. மேலும் குருவும் சனியும் அவரவர் வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள், சந்திரன் 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 8ஆம் இடத்திலே இருந்தால் சந்திராஷ்டமம், 4ஆம் இடத்திலே இருந்தால் அர்த்தாஷ்டம சந்திரன். இவை பொது விதி. ஆனால் உங்களுக்கு அவர் யோகாதிபதி, 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிற, ஆனால் சனி பார்வை பெற்று புதனோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பெரிய தொகை ஈடுபடுத்துவதாக இருந்தால் ஓரை பார்த்து செயல்படுவது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறே திருப்தியாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள், உங்கள் வேலையிலே மட்டும் இன்று முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள், குறிப்பாக சக ஊழியர்களுடைய விஷயங்களிலே. ஏனென்றால் இன்று புதனோடைய நட்சத்திரம் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு பகற்கொண்டவர் புதன். எனவே இன்றைய நாள் உத்தியோகத்தில் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் கொள்க. உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாகவே இருக்கும். சக ஊழியர்களை பொறுத்தவரை நட்பை எதிர்பார்க்காதீர்கள், பகமை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. 2ஆம் இடத்திலே ராகுவும் 8ஆம் இடத்திலே கேதுவும் இருந்தாலும் ரிஷபராகவும் விருச்சிக கேதுவும் பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் 2ஆம் இடத்தில் ராகு 8ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற அமைப்பிலே இன்று சர்ப்பராஜா ஆதிசேஷனை வணங்குவது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆகையால் இன்றைய நாள் அவற்றை தொடர்ந்து இன்றைய தினம் வழிபாடு செய்வது ராகு காலத்திலும் யமகண்டத்திலும் நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐ க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது உங்கள் ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்ரேதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் நிதானம் பொறுமை வேண்டும். மற்றபடி வெற்றிகள் இருக்கின்றது, ஆனால் கவனமாக செயல்பட்டிருந்தால்தான். எனவே பொறுமை நிதானம் இன்று இருந்தால் பெருமை இருக்கின்றது உங்களுக்கு. நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்ரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
பொதுவாக உங்கள் நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் இன்று நடைபெறுகின்றது. எனவே கொஞ்சம் கவனமும் நிதானமும் பொறுமையும் வேண்டும். மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் பணம் விஷயத்தில் முன்னோசனையோடு செயல்படுங்கள். பெரிய தொகை ஈடுபடுத்துவது இன்று தவிர்ப்பதே நல்லது. மற்றபடி இன்றைய நாள் நன்மைகள் இருக்கின்றது. மகாலட்சுமி வழிபாடு செய்வதனால் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை வரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனீஸ்வர பகவான் பத்திலே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக நட்சத்திரத்தாரை அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் யோகமே. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனால் வெற்றிகள் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற நன்மைகள் கிடைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும். இவை இன்றைய நாள் இருக்கின்றது. அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் அலைச்சல் இல்லாத வெற்றிகளும் கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. காரணம் யோகாதிபதியான புதனோடைய நட்சத்திரம் இன்று நடைபெறுகின்றது. மேலும் சந்திரன் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று சனியோடைய பார்வையை பெறுகிறார். பொதுவாக சனி சந்திரன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சிறப்பில்லை என்றாலும் அவை ரிஷபராசிக்கு பொருந்தார். ஒரு விதிக்கு இன்னொரு விதிவிலக்கு இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் மனம் கொஞ்சம் நிதானமாக செயல்படும். பொதுவாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் எல்லோரிடம் மகிழ்ச்சியாகவும் வெளிப்படையாகவும் பேசக்கூடியவர்கள். மனதில் ஒன்று மற்றும் வெளியே ஒன்று என்று பேச தெரியாதவர்கள். இன்றைய நாள் அவ்வாறு இல்லாமல் சற்று எந்த ஒரு விஷயத்திலும் சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய எண்ணம் இருக்கும். எனவே இன்றைய நாள் வெளிப்படையான பேச்சு இல்லாமல் நிதான போக்கு இருக்கும். இவை நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பே. பொதுவாக தற்பொழுது அவைத்தான் தேவை. இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு 6ஆம் இடத்திலே புதன், 11ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சனி என்று பலமாக இருக்கின்ற அமைப்பு. இவையெல்லாம் கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு என்றால் ராசியாதிபதி சுக்கர பகவான் நான்கிலே தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவ்வாறு 8இல் குரு இருக்கின்ற அமைப்பை தவிர்த்து ராசியிலே ராகுவும் 7இலே கேது இருக்கிறார்கள் என்றால் அவை நிச்சயம் பாதிப்புகள் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ஆயில்யம் நட்சத்திரம் அதன் அதிதேவதை ஆதிசேஷம், ஆதிசேஷன் நாகராஜா. அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே நான் கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் 13 முறை கூறுங்கள். அவ்வாறு கூறுகின்ற பொழுது ராகு ரிஷபராகு 7இல் இருக்கின்ற கேது விருச்சிகள் கேது நன்மைகளே செய்வார்கள். இது அனுபவ உண்மை. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணபுழக்கம் உங்களுடைய முயற்சியால் வெற்றிகள் கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிடுவீர்கள். அதற்குரிய முயற்சியிலே தைரியம் இருக்கும். அந்த தைரியத்துக்குரிய வெற்றியை பெறக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். இவையெல்லாம் தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து தூக்கி எறியக்கூடிய திறமை இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் தனலாபத்தை கொடுக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் இன்றைய நாள். உங்களுடைய வேலை நாட்களிலே முதல் நாள் இன்று சிறப்பையும் மேன்மையும் பெறக்கூடிய வகையாக மற்றவருடைய பாராட்டுகளை கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமும் அமைந்திருக்கின்றது. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புகளும் மேன்மைகளும் இருக்கும். எவ்விதத்திலும் தடைகளோ சஞ்சலங்களோ இல்லை. இவையெல்லாம் நன்மைகளை காட்டுகின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பை பகமே இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பை. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை மிக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே இருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சந்திரன் ஆட்சி பெற்ற மூன்றாம் இடமான கடகராசிக்குரிய மந்திரம் திங்கள் என்பதனால் ஓ ஐ கிளீ ஸ்ட்ரீம்
இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது ராசி பலம் தரும். மேலும் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வரதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்கள் இருக்கும். முயற்சிகள் எடுத்தால் வெற்றிகள் இருக்கின்றது. ஆனாலும் அனுமன் வழிபாடு காலையிலே செய்யுங்கள். இன்றைய நாள் முழுவதும் நன்மைகள் இருக்கும். நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சியிலே தடைகள் இருக்காது. இவற்றினால் சாதகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது ஏழிலே இருக்கிறார். கேந்திரத்திலே இருந்தாலும் மனதிலே சற்று குழப்பங்கள் இருக்கும். காலையிலே கணபதி வழிபாடு செய்யுங்கள். மனதார இன்றைய நாள் முழுவதும் குழப்பங்கள் இல்லாமல் வெற்றிகள் பெறுவீர்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்று நடைபெறுகின்ற நட்சத்திரம் புதனோடைய நட்சத்திரமான ஆயில்யம். கிழமையோ திங்கள். தனாதிபதியான சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பது யோகம். பத்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை. மேலும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அட்டமத்தில் சனி இருந்தாலும் இன்றைய நாள் பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். அது உங்கள் கனவு. இன்றைய நாளை பொறுத்தவரை எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். பேச்சு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாக்கு சாதுரியம் வாக்கு வன்மையாகப்பட்டது உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தும். எனவே வலிமை வல்லமையை கொண்டு இன்றைய நாள் நன்மைகளை பெறக்கூடிய மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு தினமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை ஆயில்ய நட்சத்திரம் அதன் அதிதேவதி ஆதிசேஷம். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். மேலும் ஆயில்ய நட்சத்திரத்துக்குரிய இன்றைய தினமாக அவர் கூறியவனுடைய மந்திரம் பீஜ மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை ஒரு முறை கேட்டு நீங்களும் கூறிவிடுங்கள். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அன்பர்களாகிய உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. செயல்கள் சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் தடைகள் இருக்காது. திட்டங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். ஆகையால் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையாகவே இருக்கும். மனதிற்கு ஏற்றவாறு இன்றைய நாள் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளை காட்டுகின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறும். எந்த ஒரு செயலும் மற்றவர்கள் சொல்லி நீங்கள் செய்யாமல் நீங்களாகவே அவற்றை உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப முயற்சியால் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளை காட்டுகின்றது. எனவே உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பு பகமே இல்லை. இவையெல்லாம் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற குருவுக்கு. தினந்தோறும் குருவுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டு விடுங்கள். மற்றபடி இன்றைய நாள் நன்மைகள் அதிகமாகவே இருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக் கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷம் நிறைந்த நாளே இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்க தன் சொந்த வீட்டில் இருக்கின்ற கடகராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ கிளீம் ஸ்ட்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் ஆறிலே பலமாக இருக்கிறார். இருந்தாலும் மனதிலே சற்று குழப்பங்கள் ஏற்படலாம். இவை நடைபெறுமா நடைபெறாதா என்று. ஆனாலும் கணபதியை மனதார பிரார்த்தனை செய்தால் இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது உங்களுக்கு. நீங்கள் திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், புதிய விஷயங்கள் எவை எடுத்தாலும் வெற்றிகள் இருக்கின்றது. காரணம், சேமகாரை நட்சத்திர அதிபதி குரு ஏழிலி கேந்திரத்திலே மிக அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். நன்மைகள் மிக வெற்றிகரமாக இருக்கும். எனவே தைரியமான முயற்சிகள் எடுங்கள். மனதார தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நாள்கள் முழுவதும் நன்மையாக இருக்கும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான் 12 இருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும், எச்சரிக்கை உணர்வு வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். எந்த ஒரு செயல் ஈடுபடுகின்றவோ முழு கவனம் வேண்டும். துர்க்கை அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பது, மேலும் இன்றைய நாள் திங்கள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான நன்மைகளும் மேன்மைகளும் மற்றும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக திங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு நன்மைக்குரிய நாள். மேலும் இன்றைய நாள் சந்திரன் உங்கள் ராசியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். 2 சுக்கிரன், 3 சூரியன், 4 புதன் என்று அவர்கள் இருக்கின்ற இடங்கள் மிகவும் சிறப்பானது கோச்சார ரீதியாக. மேலும் யோகாதிபதியான குரு பகவான் 6 தன் மற்றொரு வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் குருவோடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். பாக்கிய ஸ்தானத்திலே 5 செவ்வாய் 5 9 அமர்ந்திருப்பது யோகமி. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சிந்தனைகள் சீராக இருக்கும், திட்டங்கள் சரியாக இருக்கும், முயற்சிகளிலே தடைகள் இருக்காது. 7 சனி அமர்ந்திருக்கின்றார். அவற்றுக்காக அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். மேலும் இன்றைய நாள் ராகராஜாவை வணங்கக்கூடிய நாள், அதாவது ஆதிசேஷனை வணங்கக்கூடிய நாள். அதற்குரிய பீஜ மந்திரத்தை நான் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், கூறுங்கள். ராகு 11 இருப்பது மிகவும் அற்புதமானது. அவை அதிகரிக்கக்கூடிய அமைப்பே இன்றைய நாள். ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற தினத்தில் ஆதிசேஷனை வழிபாடு செய்வது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மனதிற்கேற்றவாறு திருப்தியாகவே இருக்கும். முயற்சியிலே வெற்றிகள் இருக்கின்றது. திட்டங்கள் சரியாக இருக்கும். எந்த விஷயத்திலும் மற்றவருடைய குறுக்கீடுகள் இருக்காது. இவையெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பே. எனவே தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். எனவே இன்றைய நாள் நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் ராசியாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதனால் உற்சாகம் இருக்கும். எந்த ஒரு செயலையும் சரியாக செயல் காட்டுவீர்கள். மற்றபடி மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாகவே இன்றைய தினம் இருக்கின்றது. உயரதிகாரிகளுடைய ஆதரவும் இன்று இருக்கும். எந்த ஒரு விஷயமும் முடித்து காட்டி அதன் பிறகு நற்பெயரையும் நற்சான்றிதழையும் நீங்கள் பெறுவீர்கள். இவையெல்லாம் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வை காட்டுகின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவியர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை 7 சனி இருக்கிறார். எதிர்பார்க்க முடியாது. நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரங்களை தேடிக்கொள்ளலாம் தாராளமாக. வயதும் காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் திங்கள் உங்கள் ராசியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே உங்கள் ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ கிளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உங்களுடைய ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான் 11 பலமாகவே இருக்கிறார். இருந்தாலும் எந்த ஒரு செயலிலும் கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும், நிதானம் பொறுமை வேண்டும்.
துர்க்கை அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுமையான வெற்றிகள் இருக்கின்றது. எந்த ஒரு முக்கிய முடிவில் இருந்தும் கவனத்தோடு செயல்படுங்கள். மற்றபடி நன்மையே இன்றினார். நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் பகவான் நான்காம் இடம் கேந்திரத்தில் மிக அற்புதமாக உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளே நடைபெறும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். எந்த ஒரு காரியமும் இன்று உங்களுக்கு நன்மையே. மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து அந்த செயல்களை ஆரம்பியுங்கள். மிகவும் நன்மையான நாளாக உங்களுக்கு அமையும். நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்று உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினுடைய அதிதேவதி ஆதிசேஷனையும் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரத்தை நான் மந்திர பகுதியை கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், தினந்தோறும் கூறுங்கள். என்றுமே உங்களுக்கு யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு. நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று வருகின்றதோ அன்றைய நாள் மட்டுமல்ல, அந்த மந்திரத்தை தினந்தோறும் கூறுவதன் மூலம் எப்பொழுதும் யோகம் நிழலாக நமக்கு தொடரும். நம்மளை விட்டு நிழல் எப்படி பிரியாதோ அவ்வாறு உங்களுடைய வெற்றிகள் உங்களை தொடரும் என்பது உண்மை, அனுபவ உண்மை. அவை செய்யுங்கள், இன்றைய நாள் யோகமாகவே அமையும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையான பலன். நான் வணங்கும் நபித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, விரையாதிபதியான சந்திர பகவான் 12 ஆட்சி பெற்று சனியோடைய பார்வையை பெறுகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று நிதானம் பொறுமை கடைபிடிப்பது நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது 5 இடத்திலே குரு, 6 இடத்திலே சனி, யோகாதிபதிகளாகப்பட்ட குருவும் செவ்வாயும் குருவோடைய வீட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பை தரக்கூடிய அமைப்பே. இருந்தால் யோகாதிபதியான செவ்வாய் 8 அமர்ந்திருக்கின்றார். 12 இடத்துக்குரியவர் இன்று பலமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சற்று நிதானம் பொறுமை, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம், எந்த ஒரு பெரிய தொகையை ஈடுபடுத்துவது இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. நாளைய தினத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு இன்றைய நாள் தவிர்ப்பதும் நாளைய தினம் அவற்றுக்குரிய செயல்களை செய்வதும் நன்மையை தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10 இருக்கின்ற ராகுவால் நன்மைகள் இருக்கின்றது. ஏனெனில் இன்று ஆயில்யம் நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிதேவதி ஆதிசேஷன், அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் இன்றைய நாள் முழுவதும் நன்மைகள் கிடைக்கும். நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரத்தை கூறுவதன் மூலம் யோகங்களே கிடைக்கும். ராசியாதிபதியான சூரிய பகவான், யோகாதிபதியான செவ்வாய் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும், ராசியாதிபதி சூரியன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் சிறப்பை தரக்கூடிய அமைப்பே. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பதை தவிர மற்றபடி இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் ஒரு காரியத்தை சரியாக திட்டமிட்டு அதற்குரிய முயற்சியிலே ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய யோகங்கள் இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் நன்மையே. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று ஒரு உற்சாகமான நாள். எந்த ஒரு செயலையும் சரியாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். குறிப்பாக உயரதிகாரிகளுடன் இணக்கமான நட்புறவு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சி ஜெயம் உண்டாகும். மற்றபடி இன்றைய நாள் நன்மைகளை நிறைந்திருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை ஒருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரி ஸ்ரீ சவுன். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி அந்த ஜோதியை தரிசனம் செய்வதும் சூரியனை வணங்குவதும் யோகத்தை தரும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் அதிமைத்ரி தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய செயல்களிலே தைரியமாக ஈடுபடலாம். நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கும். வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் நிதானம் கவனம் வேண்டும். மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்ரி தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 26வது நட்சத்திரம் ஆயில்யம். ஆகையால் இன்றைய நாள் சற்று கவனமும் நிதானமும் பொறுமையும் வேண்டும். குறிப்பாக உங்கள் நட்சத்திரத்திற்கு 8வது, 17வது மற்றும் 26வது நட்சத்திரம் வருகின்ற நாள் கவனம் வைக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனீஸ்வர பகவான். சற்று அலைச்சல்கள் இருக்கும். கால தாமதங்கள் ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது லாபாதிபதியான சந்திர பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதும் இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதும் யோகத்தை தரக்கூடிய தினமே இன்றைய தினம். இன்றைய நாள் ஆதிசேஷனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். மேலும் ஆயில்யம் நட்சத்திரத்திற்குரிய பிஜு மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை கூறுவதன் மூலம் யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன். அவருடைய நட்சத்திரங்கள் வருகின்ற பொழுது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 5வது இடத்தில் யோகாதிபதியான சனி ஆட்சி பெற்று இருப்பதும் 3வது இடத்தில் கேது பலமாக இருப்பதும் ராசிக்கு 12வது இடத்திலே சுக்கிரன் சிறப்பாக குருவோடிய பார்வை பெற்று தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் நன்மையே. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் சரியான காரிய திட்டமிடுதல் இருக்கும். எந்த ஒரு செயலையும் நிதானமாக அவற்றை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து அதற்குரிய முடிவுகளை மிக விரிவாக கண்டு அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகளை எடுப்பீர்கள். இவை இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். மனநிலை சஞ்சலங்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் தடைகளோ குறுக்கீடுகளோ இல்லாத வண்ணமாகவும் இருப்பதினால் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். சிறப்புகளும் மேன்மைகளும் இருக்கின்றது உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு வேலை நாட்களிலே முதல் நாளான திங்களன்று உங்களுக்கு சிறப்புகள் நிறையவே இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை மற்றவர்கள் அடக்கி ஆளக்கூடிய திறமை அதிகரிக்கும். உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் மேன்மைகளை காட்டுகின்றது. உயரதிகாரிகளுடைய ஆதரவு. சக ஊழியர்களை பற்றி இப்பொழுது நீங்கள் அவர்களிடம் நட்பை எதிர்பார்க்கவே முடியாது. 7 செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கிறார். எனவே எந்த ஒரு செயலிலும் அவர்களுடைய குறுக்கீடுகள் இருக்கவே செய்யும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயல் இவற்றிலே தைரியம் இருப்பதனால் வெற்றிகள் இருக்கின்றன. எனவே இன்றைய நாள் நன்மைகளே உங்களுக்கு. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பை எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் பகமை இல்லை. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தற்பொழுது நண்பர்களே. மற்றபடி மகிழ்ச்சி இருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ட்ரீம் ஐம் சவும். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி பகவான். சற்று அலைச்சல்களையும் கால தாமதங்களும் செயல்களிலே ஈடுபடுத்தும். இருந்தாலும் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். எனவே சாதகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நன்மையான தினம் இன்றைய தினம். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேக தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் குழப்பங்களை மனதில் சற்று கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்திலும் இவை நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகங்கள் மனதில் எழும். அவ்வாறு முக்கிய முயற்சிகள் எடுக்கின்றபோல் இல்லையென்றாலும் பரவாயில்லை, காலையிலே கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் குழப்பங்கள் இல்லாமல் நன்மைகளாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு அமையும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஜீவனாதிபதியான சந்திர பகவான் யோகாதிபதியான புதனோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்ற இன்றைய நாள் நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் இருக்கக்கூடிய தினமே இன்றைய தினம். உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் தெளிவாக இருக்கும், சிந்தனைகள் சீராக இருக்கும், செயல்பாடுகள் சரியாக திட்டமிட்டு அதற்குரிய முயற்சியிலே தடைகளோ குறுக்கீடுகளோ இல்லாத தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் மூன்றிலே குரு இருப்பதனால் கோச்சார வேத அடிப்படையிலே சனியோடைய பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் அனுமன் சாலிசாவையும் காக புஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கர பகவான் லாபத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், ராசியிலே புதன் அமர்ந்திருப்பதும், ஆறிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக புதன் ஜென்ம ராசியிலே அமர்வது மற்றவர்களுக்கு சிறப்பல்ல, ஆனால் துலாம் ராசிக்கு யோகத்தை தரும். இவை ராசிக்கு யோகாதிபதி ராசியிலே அமர்ந்து சனியோடைய பார்வையை பெறுகிறார். செவ்வாயுடைய பார்வையை பெறுகிறார் என்றாலும் சனி பார்வை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் பெறும். உங்களுடைய திட்டங்கள் சரியாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தடைகள் இருக்காது. இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்ற நிலை. எனவே இன்றைய நாள் ஆதிசேஷனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். இரண்டிலே கேதுவும் எட்டிலே ராகுவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய வழிபாட்டு முறைத்தான் ஆதிசேஷன் வழிபாடு. குறிப்பாக ராகு காலத்திலும் யமகண்டத்திலும் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை செய்யுங்கள், இனிவரும் நாட்களிலும் நன்மைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணபுழக்கம் பத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதால் நன்மைகளாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சியிலே சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் அவற்றையெல்லாம் தகத்தறியக்கூடிய மனோதிடம் இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தடைகள் இல்லாவிட்டால் அவற்றிலே நமக்கு சுவாரஸ்யமும் இருக்காது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் சற்று வேலைகளை அதிகமாகவே கொடுக்கக்கூடிய அமைப்பு. இல்லை என்றாலும் சில வேலைகள் நீங்கள் முடிக்கின்ற நேரத்திலே அவை தாள தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் வரும். இவை இவ்வளவு நேரம் தானா என்று நினைப்பீர்கள், ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். இவையெல்லாம் கவலை இல்லாத நிலையாக உங்கள் மனோபலம் வெற்றிகளை கொடுக்கும். எனவே இன்றைய நாள் உற்சாகம் இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்டே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக் கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐ க்ளீ ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதுக்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு
பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் இரண்டிலே அமர்ந்திருக்கின்றார். வார்த்தைகளில் நிதானம் என்றும் எந்த ஒரு செயலும் சற்று குழப்பங்கள் மனதிலே ஏற்படும். இருந்தாலும் கணபதியை மனதார காலையிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றிலே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். நன்மையான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. அதன் அதிபதி ராகு எட்டிலே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் நிதானம், பொறுமை, கவனம், எச்சரிக்கை உணர்வு வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். இவை இன்றைய நாள் துர்க்கை அம்மனை மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது நன்மைகளே கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கிழமை திங்கள் உங்களுக்கு சாதகமானது. மேலும் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பது யோகமானது. இரண்டிலே குரு, மூன்றிலே சனி என்று யோகத்துக்குரிய அமைப்பிலே ஆண்டுகோள்களும் இருக்கிறார்கள். மேலும் பதினோராம் இடத்திலே சூரியன் அமர்ந்து செவ்வாயோடைய பார்வையை பெற்று செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையை காட்டுகின்றது. எனவே இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் தெளிவாக இருக்கும். மனோகாரகன் பலம் பெற்று இருக்கின்றார். எனவே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இருக்காது, குறுக்கீடுகள் இருக்காது. ஒவ்வொரு செயலையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்களை நீங்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை காரிய அனுகூலங்கள், காரிய சித்தி இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு முயற்சிக்கும் மற்றவருடைய ஒத்துழைப்பு மிகுதியாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பதனால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கவே செய்யும். எந்த ஒரு செயலையும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக அவற்றை நீங்கள் உள்வாங்கி அவற்றுக்குரிய முயற்சியிலே வெற்றிகளையும் பெறுவீர்கள். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாகவே இருக்கும். விருச்சிக கேது ரிஷபராகு பாதிப்பை தரமாட்டார்கள். எனவே எந்த ஒரு செயலிலும் நன்மைகள் இருக்கிறது என்றாலும் இன்றைய நாள் ஆதிசேஷனை வழிபாடு செய்யக்கூடிய நாள். ஆயில்யம் நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே நான் கூறியிருக்கின்றேன். இவை இன்றைய நாள் கூறுவதன் மூலம் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேதுவும் ஏழிலே அமர்ந்திருக்கின்ற ராகும் நற்பலன்களை உங்களுக்கு செய்வார்கள். இவை தொடர்ந்து இன்றைய நாள் மட்டுமல்ல தினந்தோறும் அந்த மந்திரம் ஒருவரி மந்திரத்தை கூறுவது நன்மையை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. மற்றவர்களிடம் பாராட்டுகள் பெறுகின்ற தினமே இன்றைய தினம். எந்த ஒரு செயலும் மனம் அமைதியாகவும் சிந்தனைகள் தெளிவாகவும் இருக்கும். சஞ்சலங்கள் இல்லாத ஒரு சகஜமான சந்தோஷமான நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவியுறவிலே அன்பு, குழந்தைகளால் சந்தோஷம் இவையெல்லாம் இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற பாக்கியஸ்தானமான கடகராசிக்குரிய மந்திரத்தை இன்று கூறுங்கள். ஓ ஐ க்ளீ ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு நீர் வைப்பது, அன்னம் இடுவது போன்றவற்றை செய்வது நலம் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு. மற்றபடி நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்கள். வாகனம் ஓட்டுகின்றது அதிவேகம் வேண்டாம். கவனத்தாரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான். எனவே துர்க்கையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகள் இருக்கும் இன்றைய நாள்.
நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். காரிய சம்பந்தப்பட்ட பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பேச்சை துவங்கலாம். இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கின்றது. மனதார மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் யோகங்கள் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆதிசேஷனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு. மிக பொதுவாக இன்றைய நாள் சிறப்புகளுக்குரிய நாளே உங்களுக்கு. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று நள்ளிரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது, நாளைய தினம் அல்ல. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். அட்டமாதிபதியான சந்திர பகவான் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். சந்திரன் பொதுவாக எட்டில் அமர்வதே சந்திராஷ்டமம். மனக்குழப்பம் மனசஞ்சலங்கள் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இவைத்தான் சந்திராஷ்டமம். மற்றபடி பெரியளவிலே பாதிப்புகளை எல்லாம் கொடுக்காது. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாளை பொறுத்தவரை எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது தவறல்ல. நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே சந்திராஷ்டம நாட்களில் இவையெல்லாம் முக்கிய முடிவுகள், பெரிய ஒப்பந்தங்கள், பெரிய தொகை கொடுப்பது வாங்குவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு ஆறிலே அமர்ந்திருக்கின்ற ராகு, பத்திலே அமர்ந்திருக்கின்ற சூரியன், ஒன்பதிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன், பதினொன்றிலே அமர்ந்திருக்கின்ற புதன் என்று ஆண்டுக்கோளும் மாதக்கோள்களும் சிறப்பாகவே இருக்கின்றது. ராசியாதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள். ஆனால் மற்ற ராசிகளுக்கு பொருந்தும். உங்களுக்கு அவர் ராசியாதிபதி, ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே பாதிப்புகள் இல்லை. சில விஷயங்களில் குழப்பங்களை கொடுப்பார். இவை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து தவறான செயல்களை செய்ய வைத்துவிடுவார். ஆகையால் தினந்தோறும் குரு வழிபாடு, காகபுஜண்டர், அனுமன் சாலிசா இவற்றை செய்து வந்தாலே போதும். அவை உங்களுக்கு ஏழரிசனிக்குரிய பிரச்சனைகளையும் அகலும். மேலும் ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய தவறுகளையும் நிவர்த்தி செய்யும். மிக விரைவில் குரு பெயர்ச்சி சாதகமாக வருகின்றது. தனுசு ராசிக்கு இனி வரும் நாட்கள் எல்லாம் ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும். ஆகையால் தற்பொழுது இன்றைய நாள் நிதானம் பொறுமை நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே இன்று மிக மிக கவனமாக இருங்கள். பெரிய தொகையை இன்று ஈடுபடுத்த வேண்டாம். நாளைய தினம் பார்த்துக்கொள்ளலாம், தவறில்லை. அவ்வாறு செய்தே ஆக வேண்டும் என்று நிலை வருகின்ற பொழுது ஓரை பார்த்து செய்யுங்கள். குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மற்றபடி பத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் இன்றைய நாள் திருப்திகரமாகவே இருக்கும். மனதிலே தான் சற்று குழப்பம். ஆகையால் தான் குலதெய்வம் மற்றும் பித்ருக்களை மனப்பாடு செய்யப்படுகின்றேன். மற்றபடி இன்றைய நாள் நன்மைகளே இருக்கின்றன. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள், உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்களுக்காக எந்த ஒரு செயலையும் முன்வந்து போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்கள். சற்று எவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். போர் குணம் கொண்டவர்கள். இன்றைய நாள் சந்திராஷ்டமம். தேவையில்லை நண்பர்களே, கொஞ்சம் விட்டு கொடுத்து அல்லது பொறுமை காத்து மௌனம் சிறந்த ஆயுதம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் பார்த்து கொள்ளலாம், இன்றைய தினம் நம்மளை முறைக்கின்றவர்களை. மற்றபடி இன்றைய நாள் கவனத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் நன்மைகள் இருக்கின்றன. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உருவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை ஒதுக்கிவிடுங்கள். மற்றபடி இன்றைய நாள் நன்மைகளே இருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கன்னி ராசிக்குரிய மந்திரம். ஆயிலிய நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை இன்றைய தினம் கூறுங்கள். சந்திராஷ்டம பாதிப்புகள் எல்லாம் ஒன்றுமே செய்யாது. ஆகையால் கன்னி ராசிக்குரிய மந்திரம் எவை என்றால் ஓம் ஸ்ட்ரீம் ஐ சவுண்ட். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேற்றி அந்த ஜோதியை தரிசனம் செய்யுங்கள். சூரியனை பார்த்து வணங்குங்கள். ராசி பலம் பெறும்.
திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சந்திராஷ்டமம் காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுப்பது தவறில்லை நண்பர்களே. மற்றபடி நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு அதிமைத்ரேதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அந்த செயல்களில் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்ரேதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமையும் நிதானமும் கவனமும் இருந்தால் நன்மைகள் இருக்கின்றது. மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று செயல்களிலே அலைச்சலும் கால தாமதங்களும் ஏற்படும். அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், இன்றைய நாள் நன்மைகளே கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகம் சந்திர பகவான் ஏழாமிடத்திலே தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிற இன்றைய நாள் மனம் தெளிவாக சிந்தனைகள் சீராக முயற்சிகள் வேகம் மற்றும் விவேகம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கு எவ்விதத்திலும் தடைகளோ குறுக்கீடுகளோ இல்லாத வண்ணமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எண்ணிய காரியங்கள் வெற்றிகள் பெறும். முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தினம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பத்திலே அமர்ந்திருக்கின்றார் யோகாதிபதியான புதன். யோகத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராசிக்கு எட்டிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் லக்ஷ்மியை அதிதேவதியாக பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி. ஐந்தாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி. அவர் இரண்டாம் இடத்தை பார்வை செய்வது தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். பதினொன்றிலே கேது இருக்கின்ற அமைப்பு அவை ஒத்துழைப்பை கொடுக்கும். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். அவை உங்களுடைய கடமை. இன்றைய நாளை பொறுத்தவரை ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் இன்றைய நாள் கூறுங்கள். இன்றைய நாள் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் முயற்சியிலே மற்றவருடைய ஒத்துழைப்பு இவையெல்லாம் நன்றாகவே இருக்கும். ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நாளைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாள் சந்திரன் ஏழிலே இருக்கிறார். இன்று நள்ளிரவே உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துவிடுகிறார் 12:30 பிறகு. எனவே நாளைய தினம் சந்திராஷ்டமம். இன்றே தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் நாளை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி சரியாக திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய நாள் யோகத்துக்குரிய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய நாள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கன்னி ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஸ்ரீ ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நில ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் ராசி பலம் பெறும். இன்றைய நாள் நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். செயல்களிலே சற்று அலைச்சலும் காலதாமதங்களும் ஏற்படலாம். இருப்பினும் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாள் நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சந்திரன் ஏழிலே கேந்திரத்திலே இருக்கிறார். மிகவும் சிறப்பான நாள். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். எந்த ஒரு செயலும் உங்களுக்கு இன்றைய நாள்
சாதகமான வெற்றிகளை கிடைக்கும். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிருத்தேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது 11 இருக்கிறார். இருந்தாலும் மனதிலே சிறிது குழப்பங்கள் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா என்று கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காலையிலே இன்றைய நாள் முழுவதும் நன்மைகள் கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சந்திரனாகப்பட்டவர் 6 இடத்திலே ஆட்சி பெற்றும் 11 இடத்திலே குருவாகப்பட்டவர் ஆட்சி பெற்றும் இருக்கின்ற சிறப்பான நாள் இன்றைய நாள். சந்திரன் கோச்சார ரீதியாக 6 அமருகின்ற பொழுது எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். காரியங்கள் சரியாக திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்துவீர்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப மற்றவருடைய ஒத்துழைப்பு இருக்கும். தேவையில்லாத குறுக்கீடுகளோ சஞ்சலங்களோ மனக்குழப்பங்களோ இல்லை. இவையெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பே. 4 அமர்ந்திருக்கின்ற ராகுவும் 10 அமர்ந்திருக்கின்ற கேதுவும் பாதிப்புகள் கொடுக்காத வண்ணம் நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பு. இருப்பினும் 7 நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய ராசியாதிபதி 12 இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று தன்னுடைய மற்றொரு வீட்டிலே இருக்கிறார். பொதுவாக ராசியாதிபதி பாதிப்புகளை செய்ய மாட்டார்கள் என்றாலும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். அது உங்கள் கடமை. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. ஆதிசேஷனை மனதார இன்று பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை கேட்டு நீங்கள் 10 அல்லது 13 கூறுங்கள். அவை செய்வதன் மூலம் இன்றைய நாள் பாதிப்புகள் இருக்காது. இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் தனலாபம் தனயோகம் பணபுழக்கம் போன்றவைகள் மனதிற்கு ஏற்றவாறு திருப்தியாகவே இருக்கும். எண்ணங்களுக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு முயற்சி இன்று திருவனையாக்கும். எந்த ஒரு செயலையும் தைரியமாக நீங்கள் செயல்படுத்தலாம். அதற்குரிய முயற்சியை முன்னெடுக்கலாம். நன்மைகளே இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சற்று சாதகமாக இல்லை என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். எனவே உங்களுடைய முயற்சி தைரியமாக செய்யுங்கள். நன்மைகள் இருக்கின்றது. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பை எதிர்பார்க்காதீர்கள். பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரங்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். ஆனாலும் சற்று சண்டைகள் வரும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அவ்வாறு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் தவறில்லை நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 5 மிதுன ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிருத்தேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது 10 இருக்கின்றார். காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு பகவான் லாபத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். புதிய முயற்சிகள் தைரியமாக செயல்படுவீர்கள். அவற்றிலே மேன்மைகளையும் காண்பீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான் 4 கேந்திரத்தில் இருக்கிறார். சில விஷயங்களிலே கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். மற்றபடி நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. மனதார துர்க்கை அம்மனை காலையிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையான நாள் இன்றைய நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே.
உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பஞ்சமாதிபதியான யோகாதிபதியான சந்திர பகவான் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெறும். சிந்தனைகள் சீராக, முயற்சிகள் சிறப்பாக, உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நிறைந்த நாளாக இன்றைய நாள் எழுச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. பொதுவாக ராசிக்கு யோகாதிபதிகள் பலமாக இருந்தாலே நன்மைகள். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் மற்றும் சந்திரன். செவ்வாய் தற்பொழுது ராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் வக்ரம் பெற்று சனி பார்வையை பெறுகிறார், சூரியன் பார்வையை பெறுகிறார். எனவே செயல்களிலே ஈடுபடுகின்ற பொழுது சற்று கோபங்கள் அதிகமாக வரும். கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள், கோபம் வேண்டாம். மற்றபடி இன்றைய நாள் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு மறைந்த புதன் நிறைந்த தனம் எட்டிலே அமர்ந்திருக்கின்றார். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்டவர்கள் பலமாக இருக்கின்ற அமைப்பிலே சனி 11 இடத்திலே லாபஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். 3 ராகு மிகவும் சிறப்பாக இருக்கிறார். எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒன்றை தவிர கோபம், மற்றபடி இன்றைய நாள் நன்மைகள் இருக்கின்றன. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் திட்டங்கள் சரியாக இருக்கும், முயற்சிகள் வேகமாக விவேகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் இன்றைய நாள். எனவே தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பாக மனதுக்கேற்றவாறு அகிழ்ச்சி தரக்கூடிய நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உயரதிகாரிகளிடம் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. முடிந்தவரை சில விஷயங்களிலே கவனமாகவும் விட்டு கொடுத்தும் செல்வது நல்லது. ஏனென்றால் சனி சந்திரனை பார்க்கிறார், வேறு எந்த கிரகமும் பார்க்கவில்லை. ஆகையால் கொஞ்சம் நிதானம் பொறுமை வேண்டும் உத்தியோகத்திலே. மற்றபடி எழுச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் தற்பொழுது சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உருவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பும் இல்லை, பகவும் இல்லை. இவையெல்லாம் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் 7 அமர்ந்திருக்கின்ற சூரியனாலும் தான் கூறுகின்றேன். பொதுவாக மீன ராசியிலே பிறந்தவர்கள் எல்லோரிடமும் சற்று அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர்கள். எனவே பாதிப்புகள் இல்லை, இருந்தாலும் கூற வேண்டியதை கூறிவிட்டேன். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி இன்றைய நாள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம், 5 இடத்துக்குரிய மந்திரம். ஓம் ஐ க்ளீ ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்து நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, மீன் தொட்டி வளர்ப்பது, மீன ராசியிலே பிறந்தவர்கள் மீன் தொட்டி வளர்ப்பது நன்மையை தரும். ஆகையால் நன்மைகளும் மேன்மைகளும் இவையெல்லாம் செய்யும்போது ராசிகள் பலம் பெறும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நண்பர்களே. மற்றபடி மகிழ்ச்சி இருக்கின்றது தற்போது. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம் பொறுமை கவனம் எச்சரிக்கை உணர்வு. வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். மற்றபடி துர்க்கையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கும். நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடக்கிறது. புதிய காரியங்கள், பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவற்றுக்குரிய பேச்சுகள், அந்த செயல்கள் செய்வது இன்றைய நாள் யோகங்களையும் நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பே இருக்கின்றது. ஆகையால் மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம் பொறுமை கவனமாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும். மனதார சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாகவே இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக.
இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.